சமயக்குறவர்கள் நால்வர், சித்த புருஷர் பட்டினத்தார், மகாயோகி ராமலிங்க அடிகளார், 63 ஒருவரான கலிய நாயனார் போன்ற பல புண்ணிய உயிர்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு தலம்தான் திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில். சப்தவிட தலங்களில் ஒன்றாகவும், தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் 20 தலமாகவும், அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இக்ஷி சக்தி பீடமாகவும், நந்தி தேவருக்கு சிவன் பத்ம தாண்டவம் ஆடிய தலமாக விளங்கும் இத்தலத்தினை பற்றி மனதில் நினைத்தாலே யமபயம் நீங்கும். இக்கோவிலின் முழு வரலாற்றையும் இங்கிருக்கும் தெய்வங்களின் சக்திகளையும் வழிபாட்டு முறைகளையும் இந்த பதிவில் பார்க்கலாம். எண்களில் 2 என்பது அன்னை ஆதிபராசக்தியின் அருளை பெற்ற எண்ணாகும். இந்த 2 எண்ணோடு நெருங்கிய தொடர்பு கொண்டதாக விளங்குகிறது ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில். காரணம், திருவொற்றியூர் தலத்தின் மூலவர்கள் ஆதிபுரீஸ்வரர், ஒற்றீஸ்வரர் என்ற 2 மூர்த்திகள் உள்ளன. வடிவுடையாம்பிகை, வட்டப்பாறையம்மன் என 2 பெண் தெய்வங்கள் இங்கே உள்ளன. அத்தி மகிழம் என 2 தலவிருட்சம், பிரம்மதீர்த்தம் அத்தி தீர்த்தம் என 2 தீர்த்தங்கள், காரணம் காமீகம் என 2 ஆகம பூஜை என்று இத்தலத்தில் 2 என்ற எண்ணிக்கை பிரதானம் பெற்றிருக்கிறது. எனவே 2 தேதியில் பிறந்தவர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய கோவில் இந்த ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில். இக்கோவிலின் தெய்வங்களின் வடிவமைப்பு மிகவும் வித்தியாசமாக உள்ளது. இங்கு சிவன் பானலிங்க வடிவில் உயரமாக காட்சியளிக்கிறார், ஆனால் ஆவுடையார் கிடையாது. அதேபோல பைரவர் இத்தலத்தில் நாய் வாகனம் இல்லாமல் காட்சியளிக்கிறார். கோஷ்டத்தில் உள்ள துர்கையின் காலுக்கு கீழே மகிஷாசுரன் இல்லை. இதுபோன்ற ஒரு அமைப்பை வேறு எங்கும் தரிசிக்க முடியாது. சென்னை சுற்று வட்டாரத்தில் 3 அம்பிகையர் இச்சா கிரியா ஞான சக்திகளாக இருந்து அருளுகின்றனர். பல்லாண்டுகளுக்கு முன்பு மேலூர் திருமணங்கீஸ்வரர் கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக சிற்பி ஒருவர் பெரிய பாறையை கொண்டு சென்றார். வெளியில் அந்த பாறை வெடித்து 3 பாகங்களாக சிதறியது. கலங்கிய சிற்பி தன் உயிரை விட துணிந்தார். அப்போது அம்பிகை அவருக்கு காட்சி தந்து தன்னை 3 வடிவில் சிலைகளாக வடித்து மேலூர், திருவொற்றியூர், திருமுல்லைவாயில் ஆகிய தலங்களில் பிரதிஷ்டை செய்யும்படி கூறினார். அதன்படி சிற்பி 3 சிலைகளை வடித்து இக்கோவில்களில் பிரதிஷ்டை செய்தார். இதில் இத்தலம் ஞானசக்திக்குரியதாகும். இக்கோயிலில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மேலூரில் திருவுடைநாயகி இச்சாசக்தியாகவும், 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருமுல்லைவாயில் மாசிலாமணீஸ்வர தலத்தில் குடியிடை நாயகி கிரியாசக்தியாகவும் அருளுகின்றனர். இந்த 3 அம்பிகையரையும் பௌர்ணமி அன்று காலை, மதியம், மாலை என 3 வேளைகளில் வழிபடுவது விசேஷ பலன்களை பெற்றுத்தரும். அன்று இந்த 3 கோவில்களும் நாள் முழுவதும் திறந்திருக்கும். இத்தலத்து தியாகராஜர் பிரசித்தி பெற்ற மூர்த்தி என்பதால் இவரது பெயரிலேயே இத்தலம் அழைக்கப்படுகிறது. இவ்வூரில் வசித்த ஏலேல சிங்கர் என்பவர் மன்னனுக்கு கொடுப்பதற்காக மாணிக்க நகைகளை வைத்திருந்தார். அச்சமயத்தில் காசியில் வசித்த சிவபக்தர்கள் இருவர் இங்கு வந்தனர். அப்போது சிவர் ஏலேல சிங்கரிடம் அந்த பக்தர்களுக்கு மாணிக்கத்தை தரும்படி கூறவே அவரும் அவ்வாறே கொடுத்துவிட்டார். பின்னர் மன்னர் ஏலேல சிங்கரிடம் மாணிக்கம் கேட்டபோது அவர் செய்வதறியாது திகைத்தார். அப்போது சிவனே அவருக்கு மாணிக்கம் தந்து அருள் செய்தார். எனவேதான் இவர் மாணிக்க தியாகர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே இத்தல பெருமானை முழு மனதோடு நம்பினால் அவர் எப்போதும் நம்மை கைவிட மாட்டார் என்பது ஐதீகம். வாசுகி எனும் நாகம் உபமன்யு முனிவரின் ஆலோசனைப்படி இத்தலத்தில் முக்தி வேண்டி சிவனை வழிபட்டது. வாசுகிக்கு அருள் புரிய எண்ணிய சிவன் புச்சு வடிவில் எழுந்தருளி தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டார். எனவே இவர் படம்பக்கநாதர் என்ற பெயர் பெற்றார். இவருக்கு மேலே பெற்றி போன்ற அமைப்பில் கவசம் அணிவித்திருக்கிறார்கள். கார்த்திகை பௌர்ணமியை ஒற்றி 3 நாட்கள் மட்டும் இவரது கலசம் களைந்து தைலாபிஷேகம் செய்யப்படும். பௌர்ணமியன்று மாலையில் இவருக்கு புனுகு மற்றும் சாம்பிராணி தைலத்தால் அபிஷேகம் செய்கிறார்கள். 3 நாள் இரவில் மீண்டும் சுவாமிக்கு கவசம் சாத்தி விடுவர். வருடத்தில் இந்த 3 நாட்கள் மட்டுமே சுவாமியின் சுயரூபகோலத்தை தரிசிக்க முடியும். மேலும் இந்த 3 நாட்களும் பிரம்மா, விஷ்ணு, வாசுகி ஆகிய மூவரும் சிவனை இங்கு வந்து பூஜிப்பதாக ஐதீகம்.
அம்பிகை வடிவுடை நாயகி தனி சந்நிதியில் தெற்கு நோக்கி அருள் புரிகிறார். கேரள நம்பூதிரிகளே இவருக்கு பூஜை செய்கின்றனர். தினமும் காலை 9 மணி மாலை 6 மணிக்கு இவர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு புஷ்பாஞ்சலி சேவை காட்சி தருகிறார். திருமண தடை உள்ளவர்கள் இவருக்கு இந்த அலங்காரம் செய்துவித்து வேண்டிக் கொள்கிறார்கள். இதை சுயம்பர புஷ்பாஞ்சலி என்று அழைக்கிறார்கள். பாண்டியன் அரசவையில் அநீதி இழைக்கப்பெற்ற கண்ணகி மதுரையை எரித்துவிட்டு உக்கிரத்துடன் கிளம்பினார். அவர் இத்தலத்திற்கு வந்தபோது சிவனும் அம்பிகையும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தனர். கண்ணகியின் உக்கிரத்தை தணிக்க எண்ணிய சிவன் தாயக்கட்டையை உருட்டி அருகிலிருந்த கிணற்றில் விழச் செய்தார். கண்ணகி தாயக்கட்டையை எடுக்க கிணற்றுக்குள் இறங்கினார். அப்போது சிவன் அங்கிருந்த வட்டவடிவ பாறையால் கிணற்றை மூடிவிட்டார். பின்பு கண்ணகி பாறையின் வடிவிலேயே எழுந்தருளினார். எனவே இவர் வட்டப்பாறையம்மன் என்று பெயர் பெற்றார். பிற்காலத்தில் இந்த பாறைக்கு அருகில் தனியொரு சிலை வடிக்கப்பட்டது. வட்டப்பாறையம்மனின் உக்கிரம் குறைப்பதற்காக இந்த சந்நிதியில் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். சென்னை செங்குன்றம் அருகிலுள்ள ஞாயிறு எனும் ஊரில் பிறந்த செங்கிலியார் சிவபக்தையாக திகழ்ந்தார். இளம் வயதிலேயே இத்தலம் வந்து சிவனுக்கு சேவை செய்தார். திருவாரூரில் பறவையாரை திருமணம் செய்திருந்த சுந்தரர் இத்தலம் வந்தார். சங்கிலியாரின் சிவ சேவையைக் கண்ட சுந்தரர் அவர் மீது காதல் கொண்டார். தனக்கு அவரை மனமுடித்து தரும்படி சிவனிடம் வேண்டினார். அவரும் ஒப்புக்கொண்டு சங்கிலியாரிடம் சுந்தரரை மணந்து கொள்ளும்படி அருளினார். அப்போது சங்கிலியார் சிவனிடம், சுந்தரர் ஏற்கனவே பறவையாரை மணந்து கொண்டதால் இரண்டாவதாக தான் எப்படி மணக்க முடியும் என்று கேட்டார். சிவன் அவளிடம் சுந்தரரை அவளை விட்டு பிரிந்து செல்லாதபடி சத்தியம் வாங்கித் தருவதாக கூறினார். இதையறிந்த சுந்தரர் தான் சந்நிதி முன்பு சங்கிலியாருக்கு சத்தியம் செய்து தருவதாகவும், அப்போது பிரகாரத்தில் உள்ள மகிழ மரத்தடியில் எழுந்தருளும்படி சிவனிடம் வேண்டிக் கொண்டார். ஆனால் சிவன் சங்கிலியாரிடம் சுந்தரரை மகிழ மரத்தடியில் சத்தியம் வாங்கும்படி சொல்லிவிட்டார். அதன்படி இங்குள்ள மகிழ மரத்தடியில் சத்தியம் செய்த சுந்தரர் சங்கிலியாரை மணந்து கொண்டார். மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று சுந்தர திருமணம் நடக்கிறது. இவ்விழாவின் போது சிவன் மகிழ மரத்தடியில் எழுந்தருளி சுந்தரருக்கு திருமணம் செய்து வைப்பார். மாசியில் நடக்கும் இந்த விழாவை மகிழடி சேர்வை என்கிறார்கள். இவ்விழாவின் போது 63 எழுந்தருள்வர். இங்குள்ள மகிழ மரத்தடியில் சிவன் பாதம் இருக்கிறது. இதற்கு சந்தன காப்பிட்டு அலங்கரிக்கிறார்கள். நீண்ட நாட்களாக திருமண தடை உள்ளவர்களும் திருமணமான தம்பதியினரும் இங்கு வந்து வேண்டிக் கொள்கின்றனர். கலியனார் எனும் சிவபக்தர் இங்கு சுவாமிக்கு தினமும் விளக்கேற்றி வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவரது பக்தியை சோதிக்க எண்ணிய சிவன் வறுமையை உண்டாக்கினார். ஆனாலும் அவர் விளக்கிட்டு சிவனை வழிபட்டார். ஒரு கட்டத்தில் அவரிடம் தீபத்திற்கு எண்ணெய் வாங்கக்கூட பணமில்லை. எனவே ஒரு நாள் தனது கழுத்தை அறுத்து இரத்தத்தில் தீபம் ஏற்ற முயன்றார். அப்போது சிவன் அவருக்கு காட்சி தந்து அவரது பக்தியை உலகறியச் செய்தார். கலியனார் நாயன்மார்களில் ஒருவரானார். இவருக்கு இக்கோயிலில் தனி சந்நிதி இருக்கிறது. ஆடி கேட்டை நட்சத்திரத்தன்று குரு பூஜை நடக்கிறது. காவிரி பூம்பட்டினத்தில் வசித்த பட்டினத்தார் எனும் மகா சித்தர் தன் குருநாதரின் மகாசமாதிக்கு பின் தனக்கு முக்தி வேண்டி சிவனை வழிபட்டார். அவருக்கு காட்சி தந்த சிவன் கையில் ஒரு கரும்பை கொடுத்து, இந்த கரும்புடன் செல், எவ்விடத்தில் இதன் நுனிக்கரும்பு இனிக்கிறதோ அங்கு உனக்கு முக்தி என்றார். கரும்புடன் பல தலங்களுக்கு சென்றார் பட்டினத்தார். ஆனால் எங்கும் கரும்பு இனிக்கவில்லை. இந்த தலம் வந்து சிவனை வழிபட்டார். அப்போது நுனிக்கரும்பு இனித்தது. தனது முக்தி காலம் நெருங்கியதை உணர்ந்த அவர் இங்கிருந்தவர்களை அழைத்து தன்னை ஒரு பாத்திரத்தில் வைத்து மூடும்படி கூறினார். அவர்களும் அவ்வாறு செய்து பின்னர் சிறிது நேரம் கழித்து பாத்திரத்தை திறந்து பார்த்தபோது பட்டினத்தார் தன் உடலை லிங்க வடிவமாக மாற்றி முக்தி பெற்றிருந்தார். பிற்காலத்தில் இவ்விடத்தில் பட்டினத்தாருக்கு திருக்கோயில் எழுப்பப்பட்டது. எங்கு பட்டினத்தார் லிங்க வடிவில் காட்சி தருகிறார். இவரை சிவனாகவே கருதி பூஜிக்கின்றனர். பிரதோஷம், சிவராத்திரி பூஜை மற்றும் ஐப்பசியில் அன்னாபிஷேகமும் செய்யப்படுகிறது. ஆடி பௌர்ணமியை ஒட்டி வரும் உத்தராடம் நட்சத்திரத்தன்று இவரது குரு பூஜை விழா நடக்கிறது. வள்ளலார் இத்தல அம்மன் வடிவுடைநாயகி மீது அதீத பக்தி கொண்டிருந்தார். தினமும் இங்கு வந்து அம்பிகையை வழிபடுவார். ஒரு சமயம் கோயிலில் அர்த்தஜாம பூஜையை பார்த்துவிட்டு வீட்டுக்கு தாமதமாகச் சென்றார். கதவு அடைத்திருக்கவே சாப்பிடாமல் பசியுடனே வெளியில் திண்ணையில் படுத்து விட்டார். வள்ளலாருக்கு அருள் புரிய எண்ணிய அம்பிகை வள்ளலாரின் அன்னியின் உருவில் ஒரு இலையில் வெண்பொங்கல் வைத்து அவருக்கு கொடுத்தார்.
இதை வள்ளலார் தனது அருட்பாவில் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு பசி நீக்குபவளாக இத்தலத்து அம்பிகை அருள் புரிகிறார். வங்க கடற்கரையில் இக்கோயில் அமைந்துள்ளது. இத்தலத்திற்கு வந்த திருநாவுக்கரசர் கடலில் திசை தெரியாமல் செல்லும் கப்பல்களுக்கு கரையில் இருக்கும் கலங்கரை விளக்கம் வழிகாட்டுவது போல, வாழ்க்கையில் வழி தெரியாமல் செல்பவர்களுக்கு ஒளி கொடுக்கும் ஞான தீபமாக இத்தலத்து சிவன் அருள்கிறார் என்று பாடியிருக்கிறார். வாழ்வில் பிடிப்பில்லாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்ள வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் என்பது நம்பிக்கை. சூரிய குலத்தைச் சேர்ந்த மாந்தாதா எனும் மன்னனின் ஆளுகைக்குட்பட்ட இந்த பகுதியை சிற்றரசன் ஒருவர் ஆட்சி புரிந்தார். ஒரு சமயம் அம்மன்னன் இப்பகுதிக்கு வரிகேட்டு ஓலை அனுப்பினார். அந்த ஓலையில் இவ்வானை ஒற்றியூர் நீங்களாக கொள்க என்று திருத்தம் செய்யப்பட்டிருந்தது. இறைவனை இவ்வாறு ஓலையில் திருத்தம் செய்ததாக கருதிய மன்னர் இவ்வூருக்கு வரி விதிக்காமல் விலக்கி வைத்தான். இதனாலே இவ்வூருக்கு திருவொற்றியூர் என்று பெயர் உண்டானதாக சொல்கிறார்கள். இதை சேக்கிலார் பெரிய புராணத்தில் ஏட்டு வரியில் ஒற்றியூர் நீங்கள் என்ன எழுத்தறியும் நாட்டமலரும் திருநூதலார் என்கிறார். சிவன் இக்கோயிலில் கௌலீஸ்வரர் என்ற பெயரில் தனி சந்நிதியில் இருக்கிறார். சுயரூபத்துடன் யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் இவர் இடது மேல்கையில் ஓடு வைத்து கீழ்கையை மார்புக்கு கீழே வைத்தபடி இருக்கிறார். வலது கையில் சின்முத்திரை காட்டுகிறார். என்னை மனதில் நிறுத்தி வழிபடுபவருக்கு ஞானம் தருவேன் என்று சொல்லும்படியாக இவர் இந்த கோலத்தில் காட்சி தருகிறார். குழந்தைகள் இவரிடம் வேண்டிக் கொண்டால் அவர்களது கல்வி சிறக்கும். பிரகாரத்தில் 27 நட்சத்திரங்களின் பெயரில் வரிசையாக சிவலிங்கங்கள் உள்ளன. இந்த லிங்கங்கள் அனைத்தும் வடக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. மாசி மாதம் சிவராத்திரியன்று மாலையில் இந்த லிங்கங்களுக்கு விசேஷ அபிஷேக அலங்காரங்கள் நடக்கும். ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் தங்களுக்கான நட்சத்திர நாட்களில் அந்தந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்துவித்து சர்க்கரை பொங்கல் படைத்து நெல் தானியத்தை தானமாக கொடுத்து வேண்டிக் கொண்டால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. வட்டப்பாறையம்மன் சந்நிதிக்கு அருகில் திருப்தீஸ்வரர் என்ற பெயரில் ஒரு சிவன் காட்சி தருகிறார். இவர் ஒரு சதுர வடிவ கல்லில் புடைச்சிற்பமாக இருக்கிறார். வாழ்வில் திருப்தி இல்லாதவர்கள் இவரிடம் நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபடுகிறார்கள். இதனால் வாழ்க்கை சிறக்கும் என்பது நம்பிக்கை. அதேபோல புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் இங்குள்ள குழந்தீஸ்வரரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இங்குள்ள அருள் ஜோதி முருகன் அருணகிரியாரால் பாடல் பெற்றவர். வயிற்று வலி நீங்க இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இப்படி சிறப்புகள் பல உள்ள திருவொற்றியூர் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயம் உணர்வீர்கள். நன்றி.